हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी नम्बर दाबा स्टाइल पनीर मसाला ग्रेवी एपी पड़े अभी फ्रेंड्स पाकपो इं नम वीडियो को मिक्सिंग बउल ना वो 200 ग्राम अल्वक पनीर एइज्क ना वो क्यूबसा कट पड़ी एर टी स्पून मंजल तूल और टेबल स्पून अल्वक मिगाई तूल அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஸோ காரம் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ நான் சேர்க்கறது வந்து கரெக்டான காரமாக இருக்கும் அதிகமாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் மட்டும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி மசாலாஸ் எல்லாம் நல்லா கோட் ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு நான் வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் நம்ம வந்து ரொம்ப நிறைய எண்ணெய் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ண வேண்டாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணால் போதும் ஸோ இப்போ வந்து இந்த பன்னீர் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு சைடு நல்லா வெந்ததும் இதை திருப்பி போட்டு எல்லா சைடும் நல்லா குக் ஆகிற வரைக்கும் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப ஹார்ட் ஆகிற வரைக்கும் வேக வைக்கக்கூடாது அதோடய சாஃப்ட்னஸ் வந்து அப்படியே இருக்கணும் ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வேக வச்சு எடுத்தால் போதும் ஸோ இப்போ திருப்பி போட்டாச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு ரெண்டு சைடுமே சூப்பராக குக் ஆயிடுச்சு இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அதே கடாயில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு சின்ன சைஸ் பிரியாணி இலை அதுக்கப்புறமா 1 இன்ச் பட்டை அப்புறம் 2 கிராம்பு அதுக்கப்புறம் 1 நட்சத்திரப்பூ சேர்த்துருக்கேன் சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க ஸோ இதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணும் அது வரைக்கும் இதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் நான் வந்து 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இதோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகணும் அதே மாதிரி இது வந்து நல்லா குக் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்ததும் இதில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை நல்லா போகணும் அதே மாதிரி நம்மளோட வெங்காயம் எல்லாம் நல்லா குக் ஆகணும் அது வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு குக் ஆனதும் நம்ம இதில் 2 தக்காளி அதாவது சின்ன சைஸ் தக்காளின்றதுனால நான் 2 சேர்த்துருக்கேன் பெரிய சைஸாக இருந்தால் 1 போதும் ஸோ சேர்த்து அதை வந்து நல்லா பேஸ்ட்டை அரைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகிறது வரைக்கும் இதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இதில் நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அதாவது பெப்பர் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனைலாம் நல்லா போகணும் அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா ரெடி ஆயிருச்சு எல்லாம் நல்லா குக் ஆயிருச்சு இப்போது நம்மளோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதிக்கணும் ஸோ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும் ஸோ கொதிக்கும் போது நம்ம வந்து ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பன்னீரை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ பன்னீரும் இந்த கிரேவி கூட நல்லா குக் ஆகணும் ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸோ நல்லா இந்த மாதிரி கொதிச்சு இந்த மாதிரி எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர டைமில் நம்ம இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் ஸோ தயிரை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா கொத்தமல்லி தழை சேர்த்துக்க போகிறோம் ஸோ சேர்த்துட்டு நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிட வேண்டியதுதான் ஸோ இதை இந்த கிரேவியை நீங்கள் பூரி சப்பாத்தி தோசை இட்லி ரைஸ் கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான்
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான தாபா ஸ்டைல் பன்னீர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.